ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருந்து டிவி நிகழ்ச்சியிலே மருத்துவம் சோதிடம் ஆன்மீகம் மருத்துவ சோதிடம் ஒவ்வொன்றாக பின்னி பிணைத்து மனதுக்கும் உடலுக்கும் தேவையான ஒரு நல்ல ஆரோக்கிய சூழ்நிலையை இதன் மூலம் பெற்று நாம் பழகி பயன்படுத்தி வருகின்றோம் அந்த வரிசையிலே சில நேர்களுடைய கேள்விகள் அதற்கான பதில்கள் என்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம் பெண்களுடைய மார்பக வலி த மாஸ்டேல்ஜியா என்று ஆங்கிலத்திலேயே சொல்லுகின்ற மார்பக வலி த பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதை மருத்துவ பாஷையிலே மாஸ்டெல்ஜியா என்று சொல்லுவார்கள் அதாவது மார்பகத்திலே உள்பக்கமாக ஸ்டாபிங் பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது போல சில நேரத்திலே கத்தியால் குத்துவது போன்ற வலி விட்டு விட்டு வலி என்கின்ற நிலை ஏற்படுவது வீக்கம் ஏற்படுவது இது சைக்கிளிக் அண்ட் நான் சைக்கிளிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல சிலருக்கு மாத விளக்கு காலங்களிலே முன்பு இரண்டு நாள் பின்பு இரண்டு நாள் மாத விளக்கு ஆகின்ற மூன்று நாள் என்று ஒரு வார காலத்துக்கு அந்த மார்பக வலி இருப்பது சிலருக்கு அடிக்கடி விட்டு விட்டு நான் சைக்கிளிக் என்று சொல்வார்கள் மாத விளக்கு இல்லாத காலத்திலே கூட இப்படி கத்தியால் குத்துவது போன்ற வலி ஒரு கட்டி வந்து வலிக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் ஏற்படுவது இந்த மஸ்டேல்ஜியா என்று சொல்லுகின்ற மார்பக வலி இதற்கு காரணம் கொழுப்பு திசுக்கள் மார்பகத்திலே அதிகமாக சேருவது ஏதேனும் சிறு கட்டிகள் என்பது ஏற்படுவது என்பது ஒரு முக்கியமான மருத்துவ காரணமாக விளங்குகிறது இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்று சொல்லுகின்ற பெண்களுக்கு உடைய எஸ்ட்ரோஜன் என்கின்ற ஹார்மோன் என்கின்ற சுரப்பியிலே ஏற்படுகின்ற குறைபாட்டினாலேயும் இந்த வலி ஏற்படுவது உண்டு அடிப்படுவதனாலேயும் இது ஏற்படும் அதிக அசைவினாலே மார்பகம் அதிகமாக அசைவு ஏற்படுவதனாலேயும் இந்த வலி ஏற்படுவது உண்டு அதோடு கூட இறுக்கமான ஆடைகள் மார்பகத்துக்கு சரியான வகையிலே ஆடை இல்லாமல் தகுந்த ஆடை இல்லாமல் இறுக்கமான ஆடைகள் அணிவது என்பது மார்பகத்தினுடைய அமைப்பு இவற்றையெல்லாம் பொறுத்து இந்த மார்பக வலி ஏற்படுகிறது புறவலி என்பது ஆடைகளினாலேயும் சரி நம்மளுடைய நடவடிக்கைகளினாலேயும் சரி ஏற்படுவது உள்வலி என்பது ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்கின்ற வகையிலேயும் இந்த கொழுப்பு திசுக்களுடைய சேர்க்கையினாலேயும் ஏற்படுகின்ற ஒன்றாக விளங்குகிறது குறிப்பாக பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மார்பகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது இல்லையென்றால் நாளடைவிலே நாற்பது வயதுக்கு மேலாக பலருக்கு இந்த மார்பக புற்று ஏற்படுவது கட்டி ஏற்படுவது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ஏற்படுவது என்பதை மிக சாதாரணமாக நாம் பார்த்து வருகின்றோம் இந்த பெண் கருவுற்ற போது தாய்ப்பால் கொடுக்காத நிலையிலே கூட பால் கட்டி கொண்டு இந்த மார்பகம் வலி ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது எப்படிப்பட்ட வலியாக இருந்தாலும் சரி பெண்கள் சாதாரணமாக அன்றாடம் குளிக்கின்ற பொழுது அதாவது சோப்பு போட்டு நாம் குளிக்கின்றோம் ஷாம்பு போட்டு குளிக்கின்றோம் அவை மிக வழுவழுப்பான ஒரு சூழ்நிலையை நமக்கு தருகின்றது அப்படி சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்கின்ற பொழுது ஒரு சில நிமிடங்கள் அதாவது சில நொடிகளாவது மார்பகத்தை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் ஒரு ஐந்து முறையாவது நன்கு மசாஜ் செய்வது என்பது இந்த கொழுப்பு கட்டிகள் கொழுப்பு திசுக்கள் சேராத ஒண்ணம் காக்கின்ற ஒரு நிலையாக விளங்கும் இந்த மசாஜ் செய்வது என்பது நடு பகுதி காம்பு தொட்டு மார்பகத்தை சுற்றி அக்குள் வரையிலே மசாஜ் செய்வது என்பது இந்த கட்டிகள் வாராது தடுக்க ஒரு அற்புதமான ஒரு நிலையாக விளங்கும் அது மட்டும் அல்லாமல் ஐஸ் கட்டிகள் ஏதேனும் உள்ளே அதிகமான வீக்கம் ஏற்பட்டு அல்லது அடிபட்டு பால் கட்டி கொண்டு வீக்கம் வலி என்று வருகின்ற நிலையிலே ஒரு ஐஸ் துண்டை எடுத்து ஒரு துணியிலே சுற்றி அவ்வப்போது ஒத்தடம் கொடுத்து வருவதனாலே இந்த வீக்கம் வலி என்பது கரைந்து போகும் சில நேரங்களிலே சுடுநீர் கொண்டு ஒத்தடம் கொடுப்பது சிலருக்கு ஒருமுறை ஐஸ் ஒத்தடம் ஒரு முறை குளிர்ந்த நீர் அன்றி சுடுநீர் ஒத்தடம் இப்படி ஒரு முறை குளிர்ந்த நீராலும் ஒரு முறை சூடான நீராலும் ஒத்தடம் மாற்றி மாற்றி கொடுப்பதனாலேயும் நல்ல பலன் தரும் அவரவர்கள் அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஐஸ் கட்டி ஒத்தடம் உகந்ததாக இருக்கிறதா அல்லது சுடுநீர் ஒத்தடம் உகந்ததாக இருக்கிறதா அல்லது இரண்டையும் மாற்றி மாற்றி கொடுப்பது என்பது நமக்கு வலி குறைவாக ஏற்படுகிறதா என்று அவரவர்கள் நிர்ணயித்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்துவதனாலே இந்த மார்பக வலி என்பது குறைந்து போகும் அதனோடு கூட எண்ணெய்கள் கேஸ்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொண்டு அதனோடு ஆலிவ் ஆயில் என்று சொல்லக்கூடிய எண்ணெயை இரண்டு தேக்கரண்டி அளவு சேர்த்து ஒரு சேர குழைத்து அந்த எண்ணெயை இரவு படுக்க புகுமுன் இரண்டு மார்பகத்தின் மேலேயும் லேசாக தடவி த கிளாக்வைஸ் என்று சொல்லுவார்கள் கடிகார முள் போல ஒரு புறமாக வலது புறமாக தாய்ப்பால் கொடுக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி சாதாரணமாக பிள்ளை பேறு இல்லாத நிலையிலேயும் சரி இந்த மார்பகத்தை மசாஜ் செய்து வருவதனாலே மார்பகத்தை பற்றிய வீக்கம் வலி கட்டி டிஷ்யூ என்று சொல்லுகின்ற திசுக்களுடைய சேர்க்கை டியூமர் என்று சொல்லுகின்ற கட்டி இவற்றையெல்லாம் தவிர்க்கின்ற ஒரு நிலையை இந்த மசாஜ் தருகிறது என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த மார்பக கட்டி வருவதற்கு நிறைய மாத்திரைகள் சாப்பிடுவது ஒரு காரணமாக விளங்குகிறது ஹார்மோனல் டேப்லெட்ஸ் என்று சொல்லுகின்ற மாத விளக்கை நாம் செயற்கையாக நிறுத்துவது அல்லது மாத விளக்கை நாம் செயற்கையாக தூண்டுவது இதற்காக பயன்படுத்துகின்ற எஸ்ட்ரோஜன் என்று சொல்லுகின்ற மாத்திரைகள் அல்லது வலி வீக்கம் இவற்றை குறைப்பதற்காக ஒவ்வாமையிலே இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற ஸ்டெராய்டு மாத்திரைகள் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் நீக்கும் மாத்திரைகள் இவற்றை அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே பெண் சுரப்பிகளிலே ஏற்படுகின்ற மாற்றங்களினாலே இந்த மார்பக வலி ஏற்படும் என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது ஆகையினாலே கூடுமான வரையிலே ஸ்டெராய்டு ஹார்மோன் மாத்திரைகளையும் நோய் நீக்குகின்ற ஆன்டிபயாட்டிக்ஸ் மாத்திரைகளையும் நாம் தவிர்த்து விட்டு நிறைய காய்கறி கனிகளை புசித்தல் என்பது இந்த மார்பு வலிக்கு மிக நன்மை தரக்கூடியதாக விளங்கும் அதனோடு கூட இந்த ஸ்ட்ரெச் என்று சொல்லுவார்கள் கை கால்களை பக்கமாக நீட்டுதல் மேலே உயர தூக்குதல் கீழே இறக்குதல் இப்படிப்பட்ட சிறிய சிறிய உடற்பயிற்சி செய்வது நடைபயிற்சி செய்வது நல்ல காற்றோட்டமான இடத்திலே சிறிது நேரம் உலவுவது இப்படிப்பட்ட மனநிலையை பயன்படுத்துவதனாலேயும் இந்த மார்பக கட்டிகள் என்பது கரைந்து போகும் என்பது உண்மை சாதாரணமாக நொச்சி என்று நாம் தோட்டங்களிலே பார்க்கக்கூடிய சாலை ஓரங்களிலே பார்க்கக்கூடிய ஒன்று விட்டெக்ஸ் நெகுண்டோ என்று பெயராலே சுட்டப்பெறுவது ஃபைலீவ்டு சாஸ்ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று அதிலே நீல நிற பூக்கள் பூக்கின்ற நொச்சி மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த நொச்சி இலைகளை நீரில் இட்டு காய்ச்சி உடலுக்கு குளிப்பது அல்லது ஐந்தாறு இலைகள் எடுத்து நீரிலிட்டு காய்ச்சி சிறிது சோம்பு பனை வெள்ளம் சேர்த்து தீநீராக அன்றாடம் சில நாட்கள் பருகுவது இதனாலே மார்பகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சைக்கிளிக் நான் சைக்ளிக் என்று சொல்லுகின்ற மாத விளக்கு கால வலி மாத விளக்கு இல்லாத வலி இவை இரண்டையும் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக இந்த நொச்சி தீநீர் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் வெற்றிலையை வதக்கி விளக்கெண்ணெயிட்டு வெற்றிலையை வதக்கி மார்பகத்தின் மேலே பற்றாக ஓரிரு முறை போடுவதனாலேயும் இந்த வலி வீக்கம் கரையும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து பாருங்கள் மற்றவரையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை நன்றி வணக்கம்